ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். எல்லோருமே எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வந்து லோஷன் பார்க்க போகிறோம். ஹேண்ட் அண்ட் ஃபீட்டோட லோஷன் பார்க்க போகிறோம். இது வந்து சாஃப்ரான் லோஷன். இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஹேண்ட் அண்ட் ஃபீட் வந்து நல்ல ஒரு கலராக உங்களுக்கு வந்துடும். இந்த லோஷன் வந்து நம்ம வந்து பாடிக்கும் யூஸ் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். இது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 70 கிராம் அளவுக்கு டீமினரலைஸ்ட் வாட்டர், டிஎம் வாட்டர் வந்து நம்ம எடுத்துக்கணும். 70 கிராம் நம்ம வந்து மெஷர்மெண்ட்டில் வெயிட் மிஷினில் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கணும். அதில் பார்த்திங்கன்னா 30 கிராம் அளவுக்கு நீங்கள் தனியாக இன்னொரு பவுலில் பிரித்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் வந்து இது வந்து சாஃப்ரான் ஹேண்ட் அண்ட் ஃபீட் லோஷன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாஃப்ரான் ஆட் பண்ண போகிறோம். இந்த 30 கிராம் வாட்டர், டிஎம் வாட்டரில் ஒரு 25 சாஃப்ரான் ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நீங்கள் வந்து இதை வந்து ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இன்க்ரீடியன் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க, மீதி இருக்கிற அந்த வாட்டர் வந்து அப்படியே வைங்க. ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து ஈவேக்ஸி பலந்துக்கிறேன். 4 கிராம் அளவுக்கு ஈவேக்ஸ் நான் எடுத்துக்கிறேன். 4 கிராம் நீங்கள் வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் சும்மா ஒரு ஹாஃப் 1 கிராம் அந்த குட்டியாக மெஷர்மெண்ட்டில் சேஞ்ச் இருந்துச்சுன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். பட் வந்து ஓரளவுக்கு நீங்கள் வந்து 4 கிராம் எடுத்துக்கோங்க. இது வந்து நான் இன்னொரு ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இது வந்து ஹீட் பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணணும் அது ஃபுல்லாகவே. நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து சிட்டைல் ஆல்கஹால் ஆட் பண்ணுறேன். சிட்டைல் ஆல்கஹால் பார்த்திங்கன்னா 2 கிராம்ஸ் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் வந்து நான் அதே பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். நான் வந்து ஈவெக்ஸ் எதில் நான் ஆட் பண்ணணும் அதே பவுலில் இந்த சிட்டைல் ஆல்கஹாலும் நான் ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறது பார்த்திங்கன்னா ஆயில் ஃபேஸு. நான் ஆல்மண்ட் ஆயில் வந்து ஒரு 8 கிராம் அளவுக்கு வந்து ஆல்மண்ட் ஆயில் எடுத்துக்கிறேன். அண்ட் தென் வந்து ஆலிவ் ஆயில் பார்த்திங்கன்னா ஒரு 4 கிராம் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து ஆயில் வந்து நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணலாம். இதில் நீங்கள் வந்து 8 கிராம் நீங்கள் வந்து ஆல்மண்ட் ஆயில் எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் 6 கிராம் அளவுக்கு கூட நீங்கள் எடுக்கலாம். நான் டோட்டல் பார்த்திங்கன்னா இதில் 8 கிராம் ஆல்மண்ட் ஆயில் அண்ட் ஆலிவ் ஆயில் பார்த்திங்கன்னா 4 கிராம் எடுத்திருக்கேன். 2 கிராம் பார்த்திங்கன்னா ஜோஜோபா ஆயில் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிளிசரின் வந்து நீங்கள் 3 கிராம் அளவுக்கு மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து கிளிசரின் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த சாஃப்ரான் வாட்டரில் நம்ம ஆட் பண்ணி வைக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து ஆயில் ஃபேஸ் வந்து நம்ம வந்து இந்த சைடில் இருக்குது. இப்போ நம்ம வாட்டர் ஃபேஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 30 கிராம் வாட்டர் நம்ம சாஃப்ரான் ஸ்டாண்ட் வந்து சோக் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வாட்ரு. அண்ட் தென் வந்து மீதி வாட்டர் 70 கிராமில் 30 கிராம் போச்சுன்னா 40 கிராம் வாட்டர் நம்ம தனியாக வச்சோம் இல்லையா, அதுவும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இதுலேயே பார்த்திங்கன்னா நான் வந்து கிளிசரின் வந்து 3 கிராம்ஸ் அளவுக்கு அந்த சாஃப்ரான் வாட்டர்லேயே நான் ஆட் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு காமிக்கல, நான் மறந்துட்டேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு, அதனால் நான் ஆட் பண்ணிட்டேன். அண்ட் தென் வந்து இது ரெண்டுமே வந்து நீங்கள் டபுள் பாய்லர் மெத்தடில் நீங்கள் பாயில் பண்ணிக்கோங்க. இந்த க்ரீம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீமாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் தென் அதோடு இல்லாமல் நல்ல ஒரு பிரைட்னிங் அண்ட் ஒயிட்னிங் உங்கள் ஹேண்ட் அண்ட் ஃபீட்டுக்கு, உங்கள் பாடிக்கும் பார்த்திங்கன்னா இது நல்ல ஒரு பிரைட்னிங் ஏஜென்ட்டாக இந்த க்ரீம் இருக்கும். இது வந்து நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா டபுள் பாய்லர் மெத்தடில் பாயில் பண்ணும்போது 70 to 75 செல்சியஸ் வரைக்கும் ஹீட் இருக்கணும். அப்போ தான் நம்மளோட க்ரீம் வந்து நல்லா இருக்கும். அதனால் நீங்கள் வந்து மெஷர் பண்ணி அந்த ஹீட் வந்து நீங்கள் வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணிக்கோங்க, அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டு தடவை மூணு தடவை நான் வந்து செக் பண்ணிட்டேன். எந்த அளவுக்கு வந்து இந்த ரெண்டுமே வந்து பாயில் ஆகிற இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து ஹீட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அடிக்கடி நான் செக் பண்ணிக்கிட்டேன். டெம்பரேச்சர் இருக்க ரீச் ஆகிடுச்சு. இது ரெண்டுமே வந்து நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து பிளெண்டரில் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இஸ்கா கட் பேக் பார்த்திங்கன்னா 1 ml வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எலாங்கல் எசென்ஷியல் ஆயில் அண்ட் வந்து ஃப்ராங்கின்சன்ஸ் எசென்ஷியல் ஆயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் 4 drops அண்ட் 3 drops நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாகவே நல்லா நீங்கள் நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய பாடி லோஷன், ஹேண்ட் அண்ட் ஃபீட் லோஷன், உங்களுக்கு சாஃப்ரான் லோஷன் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். என்னோட சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்
என்னோடய சேனலில் இந்த மாதிரி வீடியோ நிறைய இப்போ வரதா இருக்குது. நீங்கள் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.